வெல்கம் டு விஜய்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி கோயில் புளியோதரை ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புளியோதரை செய்கிறதுக்கு புளி பேஸ்ட்டுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிருக்கிறேன். இது வந்து நல்லெண்ணெயில் தான் நம்ம புளி சாப்பாடு செய்யணும். இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் இதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு 5 ஸ்பூன் தட்டி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டையும் சேர்த்திக்கலாம். அது கூடவே நம்ம வரமிளகு ஒரு 4 வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்திக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். புளி சாதத்துக்கு பூண்டு போட்டால் தான் நல்ல மணமாக இருக்குது, அதுக்காக தான் பூண்டு சேர்த்துறது. இப்போ இதிலே பெருங்காய் தூக்கம் சேர்த்திக்கலாம். பவுடர்லேயும் வந்து சேர்த்துருக்குறோம். இப்போ தாளிக்கும் போது போட்டோம்னா நல்லா மனமாக இருக்காதுக்காக தான். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் எண்ணெயிலே வறுத்துக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி அதை சேர்த்திக்கலாம். நல்லா தாளிச்சிட்டோம். இப்போ இது தேவையானது கல் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். புளி பேஸ்ட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கமலம் வாசம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறதா ரொம்ப வாசமாகவும் இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரைக்கும் அப்படியே தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ புளி பேஸ்ட்டு நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்திக்கணும். இப்போ அந்த பவுடர் இதில் சேர்த்துட்டோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே கலக்கிடலாம். இப்போ இது கூடவே நம்ம நிலக்கடலை, வறுத்த கடலை ஒரு கை அளவு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். நிலக்கடலை போட்டோமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் இப்படி மூடி வச்சிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் அப்படி மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு வச்சு பாருங்க. நம்ம நல்லெண்ணெயெல்லாம் அப்படி தனித்தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு வச்சு அப்போ புளி பேஸ்ட்டு நம்ம ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். புளி பேஸ்ட்டு வேறு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துட்டு இதில் சாதத்தை போட்டு கலக்கலாம். சாதம் வந்து அப்படியே நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும். அப்படியே பேஸ்ட்டில் போட்டு நல்லா கலக்கலாம். இப்போ
நல்லது. அதுக்கு கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாகவும் டேஸ்டாகவும் இருக்குது. இப்போ இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். புளி சாப்பாட்டுக்கு மேட்சாக நான் வந்து கடலை சட்னி அரைச்சிருக்கிறேன். இது வந்து புளி சாப்பாட்டில் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம், பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.